ஹரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வெற்றி தரும் விஜயதசமி திருநாளில் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு அனைவருக்கும் விஜயதசமி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களையும் சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நவராத்திரி 9 தினங்களும் அன்னை பராசக்தி மகிஷாசுரனோடு போர் புரிந்து வெற்றி திருமகளாக வெற்றிமுகம் காட்டிய நல்ல திருநாள்தான் இன்றைய விஜயதசமி ஆகும். அது மட்டுமின்றி மகாபாரதத்திலே பஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய வனவாசத்தையும் அஞ்ஞாதவாசத்தையும் நிறைவு செய்து அவர்கள் குருக்ஷேத்திர போரிலே தர்மத்தை நிலைநாட்டி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய அவர்களுடைய ஆயுதங்களையெல்லாம் கையில் எடுத்த நாள் இதே நாள்தான் என்றும் கூறுவார்கள். அவ்வாறு எடுத்த காரியம் யாவினும் வெற்றி தரக்கூடிய விஜயதசமி திருநாளில் நவராத்திரியின் சிறப்புகளையும் இன்றைய விஜயதசமி நாளின் மேன்மைகளையும் பற்றியும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கும் இருக்கின்றோம். அவ்வளவியேன், நம்மில் பல பெரியவர்களுக்கு கூட இதனுடைய தாத்பரியங்கள் என்ன என்பது முழுமையாக தெரிவது இல்லை. ஆனாலும் நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரையில் எல்லாவிதமான பண்டிகைகளும் விழாக்களும் விரதங்களும் மிக ஆழமான நுட்பமான கருத்துக்களோடுதான் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக 9 நாட்கள் அன்னை பராசக்தி போர் புரிகிறாள் என்கின்ற இந்த புராண கதை என்பது இன்றளவும் நம்மிடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரினைத்தான் குறிக்கின்றது. அது என்ன, நமக்குள்ளே நடக்கக்கூடிய போர் என்று நீங்கள் யோசிக்கலாம். நம் அத்துணை பேருடைய மனங்களில் இருக்கக்கூடிய மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை இவற்றிற்கு இடையேயான போராட்டம்தானே நம் வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அழித்து அன்னையினுடைய அருளை பெற்று பக்தி மார்க்கத்திலே நாம் பீடுநடையிட்டு ஞானத்தையும் நல்லறிவையும் பெறக்கூடிய திருநாள்தான் விஜயதசமி திருநாள். 9 நாட்களும் நம்முடைய இல்லங்களிலே கொலு வைத்து எல்லாவிதமான உயிரினங்களையும் இறைவனாகவே பாவித்து போற்றி பூஜைகள் எல்லாம் செய்து முடித்திருக்கின்றோம். இன்றைய 10வது நாள் விஜய தசமி, அதாவது தசமி திருநாள். இதனை ஆயுத பூஜை என்றும் கொண்டாடுபவர்களும் உண்டு. இந்த நாளிலே அம்பிகையினுடைய உருவம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 9 நாட்களிலே அம்பிகை மகேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, வாராகி, மகாலட்சுமி, மோகினி, சண்டிகா, சாம்பவி துர்கை, நரசிம்மதாரணி, பரமேஸ்வரி என்றெல்லாம் 9 விதமான உருவங்களை எடுத்து நமக்கு அருள் காட்சி தந்து வந்திருக்கிறாள். இன்றைக்கு 10வது தினமாக அவளுடைய வடிவம் ஸ்தூல வடிவமாக, அதாவது சூக்ஷ்ம வடிவமாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பார்ப்பதற்கு எல்லா சக்திகளும் ஒன்றாக இணைந்த ஒரு மிகப்பெரிய ஆதிசக்தியாக அவள் விளங்கினாலும் கூட இன்றைய தினம் அன்னை பராசக்தி நம் ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் அற்புத சக்தியாகவே குடிகொண்டு அருள் பாலிக்கிறாள் என்பதுதான் நம்முடைய பெரியவர்கள் கூறியிருக்கக்கூடிய அற்புதமான செய்தியாகும். சரி, இந்த விஜயதசமி நல்ல நாளினுடைய மேலும் பல சிறப்புகள் என்ன? முன்பே கூறியது போல எந்த நல்ல காரியமும் புதிய முயற்சியும் எடுப்பதென்றால் இந்த விஜயதசமி நாளில் எடுப்பது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு தரும். அந்த வகையிலே நவராத்திரியினுடைய நிறைவு நாளாகிய விஜயதசமி நாளன்றுதான் நம்முடைய இல்லங்களிலே புதிதாக குழந்தைகளுக்கு அக்ஷர அபியாசம் என்று வடமொழியிலே கூறக்கூடிய கல்வி தொடங்கக்கூடிய நாளை அந்த நாளில்தான் செய்கின்றார்கள். அதாவது நெல்லை பரப்பி அதிலே குழந்தைகளுடைய அந்த பிஞ்சு விரலை வைத்து அ என்கின்ற அக்ஷரத்தை, முதல் எழுத்தை எழுதச் செய்து அவர்கள் இனி வாழ்க்கையிலே நல்ல கல்வி அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டும் என்று அவர்களுடைய குருமார்களோ அல்லது வீட்டில் உள்ள மூத்தவர்களோ குழந்தைகளுக்கு அந்த அக்ஷரத்தை எழுத்தை அறிமுகம் செய்து அவர்களுடைய கல்வி கற்கக்கூடிய அந்த பணியை தொடங்கக்கூடிய நாளாகவும் இதே விஜயதசமி நாள்தான் விளங்குகின்றது. அதோடு மட்டுமின்றி இன்றைக்கு நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த
அல்லது நாம் இப்பொழுது ஏதேனும் கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குருமார்களை சென்று வணங்கி அவர்களுடைய ஆசையை பெறுவது என்பது மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையை நமக்கு நிச்சயமாக தரும். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருக்ஷாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று சொல்லுவார்களே, அப்படி குருமார்கள் என்பவர்கள் நமக்கு எல்லாவிதமான அறிவையும் ஞானத்தையும் வாரி வழங்கக்கூடியவர்கள். கு என்றால் இருள், ரு என்றால் அதனை அழிப்பவர். நம்முடைய மனதில் இருக்கும் அறியாமை என்னும் இருளை அகற்றி ரு என்று அதனையெல்லாம் நீக்கிவிட்டு மிகப்பெரிய ஞான ஒளியினை நமக்கு தரக்கூடிய ஆசிரிய பெருமக்களை அன்போடு பணிவோடு வணங்கக்கூடிய நாள் இதே விஜயதசமி திருநாள்தான். இன்றைய தினம் நம்முடைய இல்லங்களிலெல்லாம் எப்படியெல்லாம் நாம் அம்பிகையையும் குருமார்களையும் வணங்கலாம்? கொலு வைத்திருப்பவர்கள் அதனுடைய சாஸ்திரப்படி வீட்டிலே பூஜைகளை செய்யலாம். ஒருவேளை கொலு வைக்க இயலாதவர்கள், அதாவது 9 நாட்களும் பூஜை செய்ய இயலாதவர்கள் கூட இந்த ஒரு நாளிலே விஜயதசமி திருநாளிலே அம்பிகையை மனம் உருக வேண்டினாலும் முழு பலனையும் தாராளமாக பெறலாம். ஏனென்றால் அம்பிகை மகிஷனை வதம் செய்து மன மகிழ்ச்சியோடு நிறைவோடு இருக்கக்கூடிய நாள் அல்லவா? அப்படி மனம் பூரித்து இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி நம்முடைய வேண்டுதலையும் நிறைவேற்றாமலா போய்விடுவாள்? வீட்டிலே அன்னையினுடைய அந்த திருவுருவ படமோ அல்லது விக்கிரகமோ இருந்தால் அவற்றிற்கு நாம் அழகாக மலர் அலங்காரம் எல்லாம் செய்வித்து நல்ல தூய புதிய ஆடைகளை எல்லாம் அங்கே சாற்றி வழிபட்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து பூரண கும்பத்தையும் அதன் முன்பே வைக்கலாம். இன்றைய தினம் நம்மால் இயன்ற வரையிலே இனிப்பு வகைகளை எல்லாம் தயார் செய்து அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். நம்முடைய வீடுகளிலே கொலு ஏன் வைக்க வேண்டும்? அப்படி கொலு வைக்கிற பொழுது அங்கே இறை உருவங்களை தாண்டி உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் நாம் அந்த இடத்திலே சிலை ரூபமாக வைக்கின்றோமே, இதற்கு என்ன காரணம்? இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும் இணைந்ததுதான். இன்னும் சொல்லப்போனால் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இறைவன் வாழ்கிறான் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதுதான் கொலு விழா. நம்முடைய வீடுகளிலே கொலு படியை அமைப்பது என்பதே 3, 5, 7, 9, 11 இவ்வாறு ஒற்றைப்படை இலக்க அந்த எண்ணில்தான் கொலு படிகளை எல்லாம் அமைக்க வேண்டும். அமாவாசை தினத்திற்கு அன்றைக்கு தூய்மை செய்து பூரண கும்பம் மேல்படியிலே வைத்து கொலுப்படியை அடுக்குவார்கள். அவ்வாறு கொலுப்படியை அடுக்கிற பொழுது அதிலே அடியிலே, அதாவது கீழிருந்து முதல் படியிலே உலகத்தில் உள்ள சின்ன சின்ன ஜீவராசிகளுடைய உருவங்களை எல்லாம் வைப்பதை பார்ப்போம். அதற்கு பிறகு நடக்கக்கூடியவை, பறக்கக்கூடியவை, அதன் பிறகு மனிதர்கள், அந்த மனிதர்களிலே அடுத்ததாக கல்வியாளர்கள், அறிவாளிகள், ஞானிகள், அதற்கு மேல்படியிலே ரிஷிகள், முனிவர்கள், அவதார புருஷர்கள், இன்னும் அதற்கு அடுத்தடுத்த படிகளிலே இறைவனுடைய அற்புதமான இறைமூர்த்தங்கள். இவ்வாறு தான் நாம் இந்த வரிசை கிரமத்தில்தான் அந்த கொலு பொம்மைகளை எல்லாம் அடுக்க வேண்டும். இது ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு சொல்லுகிறதல்லவா? அது என்ன? 2 விஷயங்கள். 1, உலகத்தின் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பது உண்மை, அவற்றையெல்லாம் வணங்குவோம் என்கின்ற உயரிய தத்துவம். 2, இந்த உலகம் 6 அறிவு கொண்ட உயிரினங்களால் ஆனது என்கின்ற அற்புதமான கருத்தினை அறிவியல் உலகம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறதல்லவா? இதனை நம்முடைய ஆன்மீக உலகம் 1000000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தின் தோற்றத்தையும் அதிலே உயிரினங்கள் வளர்ந்த விதத்தையும் பரிணாம வளர்ச்சியையும் நமக்கு உணர்த்தக்கூடிய விதத்தில்தான் இப்படி கொலுப்படியிலே நமக்கு வைத்து காண்பித்தார்கள். அதாவது ஓரறிவு தண்ணீருக்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய அமீபா போன்ற ஒரு செல் உயிரியிலே தொடங்கி 6 அறிவு படைத்த மனிதன் வரை, இன்னும் அதற்கு மேலே ஞானம் கைவரப்பெற்ற ஞானியர் வரை, அதற்கும் மேலே நம்மையெல்லாம் படைக்கக்கூடிய கடவுளர்கள் வரை எல்லாரையும் வரிசையாக வைத்து வணங்கக்கூடியதுதான் இந்த கொலுப்படியினுடைய தத்துவமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய
அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு ஓ இவ்வளவு செய்திகள் இருக்கின்றனவா என்று மனதிற்குள்ளே அவற்றை பற்றிய தத்துவங்களை உணர்ந்து கொள்வார்கள். அடுத்ததாக நம்முடைய புராண செய்திகளையெல்லாம் அழகாக சிலை வடிவத்திலே வைப்பதன் மூலமாக இதுக்கு முன்பு தலைமுறையினர் கோரி இருக்கக்கூடிய அத்துணை தகவல்களையும் குழந்தைகளுக்கு சொல்லுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எதை ஒன்றையும் படிப்பதை காட்டிலும் காதார கேட்பதை காட்டிலும் காட்சியாக கண் முன்னாலே பார்த்துவிட்டால் அது உடனடியாக மனதிலே பதிந்து கொள்ளும். அந்த அடிப்படையில்தான் குழந்தைகளுக்கு இந்த காட்சிகளையெல்லாம் விளக்கக்கூடிய பொம்மை வடிவிலே அந்த செய்திகளையெல்லாம் சொல்லுகின்றோம். அவற்றை பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்லது அதை பற்றிய கதைகளை அந்த செய்திகளை கேட்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறக்காமல் வாழ்நாள் முழுவதும் அந்த செய்திகள் இருக்கும் என்பதனால்தான் பொம்மை வடிவத்திலே இவற்றையெல்லாம் நாம் வைத்து பூஜிக்கின்றோம். இவ்வாறு செய்யக்கூடிய 9 நாட்களும் எல்லோரையும் வரவழைத்து அக்கம்பக்கத்தினரோடு அன்போடும் நட்போடும் பழகி அவர்களுக்கு நம்மால் இயன்ற சிறு சிறு மங்கள பொருட்களையெல்லாம் வழங்குகின்றோம். குறிப்பாக இந்த 9 நாட்களிலே முதல் 3 நாட்கள் துர்கையையும் அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியையும் நிறைவான 3 நாட்கள் சரஸ்வதியையும் நாம் வணங்குகின்றோம். இதற்கும் ஒரு அற்புதமான காரணம் உண்டு. அது என்ன? முதல் 3 நாட்கள் என்பது துர்கை, அதாவது பாலா என்று சொல்லுவார்கள். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி, அதற்கும் அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி என்று சொன்னோம் அல்லவா. உலகத்தில் பிறந்த எல்லா பெண்களுமே பராசக்தியினுடைய மறுவடிவம்தான். எந்த வயதினராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருமே போற்றி வணங்கி துதிக்கப்படக்கூடியவர்கள்தான். பாலா என்று சொன்னால் சிறு வயது பிள்ளை, அதாவது பூ பெய்தாத பெண் பிள்ளை. அந்த வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பூஜிக்கக்கூடிய நாளாக முதல் 3 நாட்களும் அடுத்த 3 நாட்கள் சுமங்கலிகளாக இல்லத்தரசிகளாக இல்லங்களையெல்லாம் பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த பெண்களை வணங்குவதாகவும் அதற்கு அடுத்த 3 நாட்கள் ஞானத்தின் மறுவடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய இல்லத்தின் மூத்த பெண்மணிகளை வணங்குவதாகவும் குறிக்கப்படுகின்றது. இவ்வாறு 3 சக்திகளும் ஒன்றாக இணைந்து மும்மலங்களையும் அகற்றி மகிஷன் என்னும் அறியாமை என்னும் அந்த எருமை தலை உள்ள அந்த அரக்கனை அழித்து வெற்றி திருமகளாக ஞான ஒளி பரப்பிய நாள்தான் இன்றைய விஜயதசமி ஆகும். இந்த விஜயதசமி நல்ல நாளிலே நம்முடைய வீட்டில் அழகாக அன்னை பராசக்தியினுடைய உருவத்திற்கு அல்லது திருவுருவ படத்திற்கு மாலைகள் வாசனை மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். திருவிளக்கினை ஏற்றி வைத்து பூரண கும்பமும் வைத்து இனிப்பால் செய்யப்பட்ட பதார்த்தங்களையெல்லாம் நைவேத்தியம் செய்யலாம். குறிப்பாக பால் பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்வது மிகவும் விசேஷம். காரணம், லலிதா சகஸ்ரநாமத்திலே பாயசான்ன பிரியா என்ற ஒரு பெயரே அம்பிகைக்கு கூறப்படுகின்றது. பாயசமாகிய இனிப்பு பண்டத்திலே மிகவும் பிரியமாக இருக்கக்கூடியவளாம். அப்படி அன்னைக்கு படைக்கக்கூடிய அந்த பாயசம் நாமும் எடுத்து உண்டுவதனால் அன்றைய தினம் போலவே ஆண்டு முழுவதும் நமக்கு இனிமையான மனநிலையும் வரவேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நவராத்திரியினுடைய 9 நாட்களும் அதனுடைய நிறைவு நாளாகிய இன்றைய விஜயதசமியினுடைய அந்த தத்துவங்களையும் பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. எது எப்படியாக இருந்தாலும் சரி, நாம் நினைத்த மாத்திரத்திலே நம்முடைய மனதில் வந்து உறைந்து குடிகொண்டு அருள்பாலிக்கக்கூடிய அன்னை பராசக்தியை நம்முடைய மனதிலே ஆழமாக நம்பி தியானம் செய்வோம். நம்மால் இயன்ற உதவிகளை அனைவருக்கும் வழங்குவோம். எல்லோரோடும் அன்போடும் நட்போடும் பழகுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கக்கூடிய நவராத்திரி திருநாளையும் எல்லோருடைய தொழிலும் அவர்களுடைய வியாபாரமும் செழித்து வளர்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் கருவிகளையும் பூஜை செய்யக்கூடிய திருநாளாகவும் இது அமைந்திருப்பதனால் எல்லோருக்கும் வெற்றி திருநாளாகவே அமைகிறது. வெற்றி தரும் விஜயதசமியிலே அம்பிகையை கொண்டாடுவோம். அவள் அருள் நிறைவாக பெறுவோம். நன்றி, வணக்கம்.